வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 22 புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு, இன்றைக்கு இப்பொழுது எங்கே மழை தொடங்கியிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள், இன்றைக்கு மாலை இரவு நாளை அதிகாலை மழை எங்கே, வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் கன மிக கன அதிகன அதீத கனமழை பொழிவு கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது, அது எங்கெங்கே என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் 15 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை மற்றும் திருமூர்த்தி ஐபி தலா 14 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை 12 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் 9 சென்டிமீட்டர், மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை அதாவது மகினம்பட்டி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வாரப்பட்டி தலா 8 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், மேலும் விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி 7 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சந்தியூர், கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு, தருமபுரி மாவட்டம் தருமபுரி, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு தலா 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, திருச்சி தெற்கே இருக்கூடியது. அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விளை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலா 5 சென்டிமீட்டர், இன்னும் 4 சென்டிமீட்டர்லையும் 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டரில் நிறைய மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் நாம் சொல்ல இயலாது. ஆகவே வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த தாழ்வு அமைப்பானது தொடர்ந்து வடகிழக்கு காற்றை ஆந்திர மாநிலம் வழியாக தமிழ்நாட்டில் வடகிழக்கிலிருந்து மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை குவித்தும், அதாவது வடகடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வடகிழக்கிலிருந்து கடல் நீராவி காற்றை ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டின் வடவுள் மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் நோக்கி தள்ளப்படுகிறது. அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் தான், இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் தான், வங்கக்கடலில் நிற்பது நீடிப்பது வடக்குப்புறம் சுழற்றி உள்ளே அனுப்பும், அரபிக்கடலில் நிற்பது தெற்குப்புறம் சுழற்றி உள்ளே அனுப்பும், ஏன்னா கடல் அதாவது அந்த மாதிரி இருக்கும். அதன் காரணமாக கேரளாவோட பகுதியிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி மாவட்டம் வழியாக மதுரை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைப்பொழிவை தொடுத்து பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியிலையும் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கி பிறகு திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், மேலும் அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கெல்லாம் மழைப்பொழிவை தொடக்கி வடகடலோர மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் வடகடலோர மாவட்டங்களாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அடுத்தபடியாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன். இன்றைக்கு சென்னைக்கும் மழை உண்டு. முதலிலே தொடக்கம் மழைப்பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கு பொழிய தொடங்கும். அதனை அடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு பொழிய தொடங்கும். அதற்கு பிறகு மத்திய உள் மாவட்டங்கள் புதுக்கோட்டையிலிருந்து அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள பகுதிகள், அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அப்படி அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் நள்ளிரவு நாளை அதிகாலையில் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து மழை வரும். அடுத்தபடியாக வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், வடகோடி மாவட்டம் திருவள்ளூர், பழவேற்காடு வரைக்கும், அதையும் தாண்டி திருப்பதி மற்றும் அப்படியே நெல்லூர், சித்தூர், குப்பம்,
அப்படியே நகரி ஆகிய பகுதிகளுக்கும், பெங்களூரு, மங்களூரு, மைசூரு, கோளாறு, தங்கவயல் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கொடுக்க இருக்கிறது. இதுவரைக்கும் வரலாறு படைத்திருக்கக்கூடிய பல இடங்களில் மேலும் வரலாறு படைக்க இருக்கிறது. இதுவரைக்கும் வரலாறு படைக்காத இடங்களுக்கும் ஒதுக்கியிருக்கூடிய இடங்களுக்கும் இனிமேல் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்ய இருக்கிறது. ஆக கன, மிக கன, அதிகன மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்பொழிவு இருக்கும், ஆங்காங்கே மிக கன மழைப்பொழிவு இருக்கும், பரவலாக கனமழை இருக்கும், குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களுக்குமே இருக்கும். இதில் ஓரிடங்களில் அதீத மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதிகள், விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, மேலும் தேனி மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, அப்படியே தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி, இதெல்லாம் இன்றைக்கு நிறைய மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல், மேலும் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மழை பொழிந்த இடமும் மீண்டும் மழை பொழிய இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், திருப்பூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு, இதெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்த பிறகு புதுக்கோட்டையிலிருந்து சென்னை வரை நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு தேதி 22 தான், நாளை 23 மழை இருக்கும், 24 இருக்கும். 25 பொழுது விடிந்த பிறகுதான் இந்த வானிலையே தெளிவடையும். உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மிக மெல்ல விலகி, மிக மெல்ல தீவிரமடைந்து வரக்கூடிய 25 தான் அது புயலாக மாறும். தாழ்வு மண்டலமாக 25 முற்பகல்லையோ அல்லது 24 பிற்பகலில் தான் அது தாழ்வு மண்டலமாக மாறும். அது வரைக்கும் தாழ்வு பகுதியாகவும், வெல்மார்க் லோ ப்ரெஷர், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மெல்ல தீவிரமடையும். கரையை நெருங்கும் பொழுது வடக்கு ஒடிசா, பாலாசூர் அல்லது மேற்கு வங்கத்தோட கரைப்பகுதி, அதாவது கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகள், அதிகபட்சமாக சிட்டகாங் பாலாசூர் இடைப்பட்ட பகுதி, பங்களாதேஷுக்கு இப்போ வாய்ப்பு குறைவாக தெரியுது. இப்போது வாய்ப்பு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம், பாலாசூர் அருகே தான் கரை கடப்பதற்கு வாய்ப்பு. பாலாசூர், கொல்கத்தா இதன் இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடப்ப, சுந்தரவனக்காடு பகுதி இந்த பகுதியில் கரை கடக்க தான் அதிக வாய்ப்பு. கரையை நெருங்கும் பொழுது தான் புயலாக மாறும். கரையை கடந்து அது மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கு அதீத கனமழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது. வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. அது வங்கதேசம் வழியாக போனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதீத மழைப்பொழிவு கொடுக்கும். மேற்கு வங்கம் வழியாக போனாக்க வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இருக்கும், ஒடிசாவுக்கு இருக்கும், பீகார் ஜார்க்கண்டுக்கும் இருக்கும், நிறைய மழைப்பொழிவு இருக்குது. இது 24 பிறகு நடைபெறுவது. 24 இரவு வரைக்கும் நடைபெறப் போவது. தமிழ்நாட்டில் நிறைய மழைப்பொழிவு வரலாற்றை மேலும் பதுக்கி இருக்கிறது, திருத்தம் செய்ய இருக்கிறது. பெய்யாத இடங்களுக்கும் பொழியும். தொடரட்டும் உங்களுடைய முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்னும் எச்சரிக்கை தொடர்கிறது, பயணத்தை தவிர்த்து விடுங்கள். கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், கேரள பகுதிகளுக்கும், சிகர பகுதிகளுக்கும், மலை நீலகிரி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், குற்றால அருவி பகுதிகளுக்கும், மூணாறு பகுதிக்கும் செல்ல வேண்டாம். 25 மேல், 25 இருந்து உங்களுடைய பயணத்தை வைத்துக்கொள்ளலாம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 25 மழை இருக்கும், 26 வைத்துக்கொள்ளலாம். 26-27 தீவிரம் குறைந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு உள்ள மழை 24 இரவு வரை இருக்கிறது, 25 விலகும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 25 இருக்கும், கேரளாவிற்கு 26 இருக்கும், கொஞ்சம் தீவிரம் குறைந்த நாள் 27-28 இருந்தாலும் அடுத்தது தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக தொடங்கிவிடும். 30-31 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை தொடரும். இடையில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஆனால் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் எங்கே உயரும்னு பார்த்திங்கன்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, வேலூர் மாவட்ட பகுதிகள், இது மட்டும் 100 தொடுமே தவிர 100 மேல் எட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. 100 என்பது ஒரு சாதாரண வெயில் தான் உங்களுக்கு, 100 என்பது சாதாரண வெயில் தான். அதிகபட்ச வெயில் 100 தான் இருக்கும், 38 செல்சியஸ், 100 ஃபாரன்ஹீட் என்ற அளவை தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. தாண்டினால் 101-102 போகலாமே தவிர அதுவும் சில நிமிடங்கள் தான் நீடிக்கும். ஆகவே வெயில் என்பது இனிமேல் இருக்காது, வெயில் விலகிவிடும்.
சற்று வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் 100 டிகிரிக்கு மேல் போக வாய்ப்பில்லை. அதுவும் அந்த வடகோடி மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி, வேலூர் மாவட்டத்தோட வேலூர் இந்த பகுதியில் மட்டுமே இருக்கும், வேறெங்கும் வாய்ப்பில்லை. தமிழ்நாடு குளிர்ந்தது, இன்னும் குளிர இருக்கிறது. வெப்பநிலை இதமான வெப்பநிலை தான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் தொடர இருக்கிறது. தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய கேட்டுக்கொள்கிறேன். 25ஆம் தேதியிலிருந்து மழை விலகுகிறது. மழை விலகுமா நிற்குமா என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கலாம் 25ஆம் தேதியிலிருந்து. ஆனால் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இன்னும் 3 நாள், இன்றோடு சேர்த்து 3 நாள் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.